எல்லாருக்கும் வணக்கம். இந்த பர்டிகுலர் விஷுவல் கிளிப்பில் ஜோதிடத்தில் இருக்கிற ஒரு அம்சம், அதாவது சஷ்ட அஷ்டகம் அப்படின்ற ஒன்று, அதை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். நிறைய பேர் வந்து வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்க்குறீங்க, சஷ்ட அஷ்டகம்னா என்னன்னு உங்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும். முக்காவாசி என்னென்னா, இது வந்து திருமண பொருத்தத்துக்காக பார்க்குறதுன்னு நிறைய பேர் தவறான ஒரு அசம்ஷனில் இருக்கீங்க. அதாவது மாப்பிள்ளை ராசிக்கு பொண்ணு ராசி ஆறாவது ராசியாகவோ எட்டாவது ராசியாகவோ இருந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தவறான தகவல்கள் மக்கள் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. அதை தெளிவு பண்ணுறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் வீடியோ கிளிப். இந்த கிளிப்பு ஜோதிடம் ஜாதகம் இதில் சம்மந்தப்பட்ட கிளிப்புன்றதுனால இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேலே இந்த கிளிப்பை பார்க்கவோ கேட்கவோ வேண்டாம். சஷ்ட அஷ்டகம், சஷ்டம்னா ஆறு, அதனால தான் ஆறாவது திதி சஷ்டி திதி. அஷ்டம்னா எட்டு, அதனால தான் எட்டாவது திதி அஷ்டமி. ஓகே, ஸோ இந்த ஆறு எட்டு இப்படி ஒரு காம்பினேஷன் வந்ததுன்னா அது வந்து நல்லது இல்லை அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது. காம்பினேஷன் யாருக்கு? ராசிக்காரவங்களுக்கா? அது சொல்ல வந்த காம்பினேஷன் கிரகங்களுக்கு நம்ம ஜாதகத்திலேயே. இப்போ நம்ம பிறந்தபோது சூரியன் வந்து மேஷத்தில் இருக்கார். ஓகே, மேஷத்தில் சூரியன் நாலஞ்சு ஆறாம் இடம், ஆறாம் இடமான கன்னியில் சுக்கிரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ சூரியனும் சுக்கிரனும் சஷ்ட அஷ்டகத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். சூரியனுக்கு சுக்கிரன் சஷ்டன்ற ஆறாம் இடத்துலையும், சுக்கிரனுக்கு சூரியன் அஷ்டன்ற எட்டாம் இடத்துலையும் இருக்கான். இப்படி தான் ஜோதிடம் சஷ்ட அஷ்டகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு முதன் முதல்ல. இப்போ என்னடான்னா, எல்லாருமே இவன் ஆறாவது ராசி எனக்கு, அவன் எட்டாவது ராசி எனக்கு, இவன் ஒத்துக்க மாட்டான் அவன் ஒத்துக்க மாட்டான். சொந்த வீட்டுக்குள்ளேயே ஆயிரத்தெட்டு சிக்கல் பிரச்சனை. இதில் வந்து நம்ம வந்து வெளியில் போகிற இடத்துலையும் சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும். அதுக்காக இந்த ஆறாம் ராசிக்காரர் எட்டாம் ராசிக்காரர்னு சொல்கிறது அறவே ஒழிக்கணும். புரியுதுங்களா? தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அடுத்தவங்கக்கிட்ட இருந்து நமக்கு எதுவுமே வரப்போகிறதில்ல. எல்லாமே நம்ம தான் காரணம், நம்மளுடைய கிரக நிலவரங்கள் தான் காரணம். இப்போ உதாரணத்துக்கு, நிறைய பேர் 90% இதை வந்து இந்த திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேஷ ராசிக்கும் கன்னி ராசிக்கும் ஒத்து வராது, ஏன்னா ஆறாவது ராசி. ரிஷப ராசி தனுசு ராசி ஒத்து வராது, எட்டாவது ராசி. மிதுனம் விருச்சிகம் அதே மாதிரி, கடக கும்பம் சிம்மம் மகரம் துலாம் மீனம் இதெல்லாம் வந்து பகை ராசிகள், கல்யாணம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மேஷ விருச்சிகம் எட்டாவது ராசி, ரிஷப துலாம் ஆறாவது ராசி, மிதுனம் மகரம் எட்டாவது ராசி, கடகம் தனுசு ஆறாவது ராசி, சிம்மம் மீனம் எட்டாவது ராசி, கன்னி கும்பம் ஆறாவது ராசி இப்படின்னு சொல்லி திருமணங்களை தட்டி விடுகிறார்கள். திருமணம் செய்யலை, முடியல, கல்யாணம் பண்ண முடியல. ஆனால் உண்மையிலேயே திருமண பொருத்தம் அப்படின்றத நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா, பத்து பொருத்தம் 11 பொருத்தம் எக்ஸ்ட்ராவாக நாடி பொருத்தம் இதெல்லாம் பார்க்கும்போது ராசிகளை கொண்டு பார்க்கறது கிடையாது. ராசிகளின் அடிப்படையில் பொருத்தங்கள் ரெண்டு பொருத்தம்தான். 10 பொருத்தத்தில் ஒன்று ராசி பொருத்தம், இன்னொரு ராசி அதிபதி பொருத்தம். மற்றது எல்லாத்தையுமே எதை கொண்டு கணக்கு போடுறோன்னா, நட்சத்திரத்தை கொண்டு தான் கணக்கு போடுறோம். இந்த பர்டிகுலர் வீடியோ நான் பேசுகிறதுக்கு காரணமே, என்னுடைய ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸு இந்த மேஷ ராசிக்கு எந்தெந்த நட்சத்திரம் பொருந்தும், எத்தனை பொருத்தம் இருக்குதுன்னு நான் டேப்லர் கோலமெல்லாம் போட்டு இப்போ பேச ஆரம்பிச்சிட்ருக்கேன். மேஷம் பேசிட்டேன், ரிஷபம் பேசிட்டேன், மிதுனம் கடகம்லாம் இனிமேல் வரும். அதை பார்க்கும்போது அவர் எழுப்பின க்வெஸ்சன் தான் இது, இதை பற்றி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு. சஷ்ட அஷ்டகத்தை பற்றி உண்மையிலேயே பார்த்தா, மேஷ ராசி கன்னி ராசி பகை ராசிகள் ஆறாவது ராசி ஆகிறது அப்படின்னு சொல்கிறாங்களே. இப்போ மேஷ ராசி
அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரம். அதில் கன்னி ராசி என்னென்ன நட்சத்திரம்னா உத்திரம் 2, 3, 4 அஸ்தம் சித்திரை. பொருத்தம் பாருங்கள், நட்சத்திரத்தின் அடிப்படையில் பொருத்தம் பார்த்தா இப்போ பரணி நட்சத்திரம் மேஷ ராசிக்காரருக்கு, உத்தர நட்சத்திரம் கன்னிராசக்காரர்களுக்கு 8 பொருத்தம் பொருந்திருக்கு. காரணம்னா இந்த 2 பொருத்தம் ஒத்துக்காது, ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் வராது. சிம்பிள், அந்த 2 பொருத்தம் இல்லைன்றதுக்காக கல்யாணமே பண்ணி வைக்காமல் விடக்கூடாது. இந்த சஷ்ட அஷ்டகம் சீரியஸாக நீங்கள் வந்து இந்த திருமண பொருத்தத்தில் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. திருமண பொருத்தம் என்பது நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு ராகு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ராகுக்கு 6 இடத்துல குரு இருக்கார். அப்புறம் ராகு தசை குரு புத்தி வந்து சட்டாட்ட பீரியட்னு பேர். அந்த நேரத்தில் நீங்களே வண்டி வாகனத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாருக்கிட்ட பேசினாலும் அனாவசியமாக பேசக்கூடாது. பிள்ளைகளால் சில மனப்பிரச்சனைகள் கவலைகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு குழந்தையை குறிக்கக்கூடிய கிரகம். இப்போ ராகு திசையில் சுக்கர புத்தி, சுக்கரன் ராகுக்கு 8 இருக்கான்னாக்கா சட்டாட்டம். ராகுக்கு 8 சுக்கரன், சுக்கரனுக்கு 6 ராகு. அந்த பீரியடு தசாபுத்தி பீரியடு எப்படி இருக்கும்னா, மனைவிக்கும் உங்களுக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு, மதுவுக்கு அடிமையாக வாய்ப்பு. இதுக்காக தான் ஜோதிடம் சஷ்ட அஷ்டகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு நமக்கு. அதை இப்போது எது எதுக்கும் யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் அதை குளோபலாக அப்ளை பண்ணுறது, விச் இஸ் நாட் ரைட். டெஃபினட்டாக திருமண பொருத்தம் நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் பார்க்கணும். ராசியின் அடிப்படையில் பார்த்தா 2 பொருத்தம் மட்டும்தான் இல்லாமல் போகும். அந்த 2 இல்லைன்னாலும் பரவாயில்ல. ரஜு பொருத்தம், மகேந்திர பொருத்தம், வேதை பொருத்தம், வசிய பொருத்தம் இதெல்லாம் இருந்ததுன்னா, இந்த 2 ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் இல்லைன்னா கல்யாணம் பண்ணான்னு ஜோதிடமே சொல்லுது, எக்ஸப்ஷன் ரூல்ஸ். ஸோ நிறைய யூடியூப்பில் நிறைய அஸ்ட்ராலஜர் பேசுகிறத கேட்டு நிறைய குழப்பத்தோடு உங்கள் மண்டையை போட்டு உடச்சிக்காதீங்க, சரிங்களா? எதை படித்தாலுமே தெளிவாக படிக்கணும், அதை பேஸை கண்டுபிடிக்கணும். திருமணத்துக்கு முக்கியமானது எது? ராசி இல்லை, நட்சத்திரம். ஓகே, புரியுதுங்களா? ஏன்னா நம்ம பிறந்ததை நட்சத்திரத்தை கொண்டு தான் செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போ தை மாதம் மகன் நட்சத்திரத்தில் நான் பிறந்தேன். நான் வருஷம் தை மாதம் மகன் நட்சத்திரத்துக்கு தான் அர்ச்சனை பண்ணணும். பிறப்புக்கு வாழ்நாள் முழுவதுக்கும் நல்ல காரியங்கள் செய்வதற்கு நட்சத்திரத்தை தான் பார்க்கணும். இறப்புக்கு பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கெல்லாம் திதியை பார்க்கணும். புரியுதுங்களா? இதுக்கு நடுவில் ராசியெல்லாம் வராது. ஓகே, இதை தெளிவாக எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு நினச்சேன், இப்போ சொல்லிட்டு